ஸ்ரீ நந்தி தெய்வீகம் சேனல் அன்பர்களுக்கு கோடி வணக்கங்கள். முன்பொரு சமயம் காஞ்சித்தலத்தில் நான்முக பிரம்மா மாபெரும் தவம் ஒன்றை புரியலானார். சிவபெருமானின் திருவருளால் எல்லாவற்றையும் சிருஷிப்பதற்காக அவர் அத்தவத்தை மேற்கொண்டு விரிசடை பெருமானின் திருவடிகளிலேயே தம் மனதை இருத்தி தியானித்து வந்தார். அப்போது சில முனிவர்கள் புண்ணியத்தில் சிறந்து விளங்கும் கிரகஸ்தாசிரமத்தை, அதாவது இல்லறத்தை வழுவாமல் நடத்திய பிறகு விக்னேச முனிவரால் தோற்றுவிக்கப்பட்ட வானப்பிரஸ்தாசிரமத்தை, அதாவது துறவை மேற்கொண்டு தவம் இயற்ற விரும்பினார்கள். அதற்கு தகுந்த இடம் எங்கிருக்கிறது என்று கேட்டறிந்து கொள்வதற்காக முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடி நான்முகனை நாடி சென்றார்கள். சிருஷ்டி கடவுளை அணுகி அவர்கள் கரங்குவித்து வணங்கி, சிருஷ்டி கர்த்தாவான பிதாமகரே, உம்மை வணங்குகிறோம். வானப்பிரஸ்தாசிரமத்தை மேற்கொண்டு நாங்கள் தவம் புரிவதற்கு தகுந்ததான ஓரிடத்தை தாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். உடனே கமலாசனரான பிரம்மா ஒரு முகூர்த்த காலம் மௌனமாக தியானத்தில் ஈடுபட்டார். அதன் பிறகு அவர் சில தருப்பைகளை எடுத்து ஒன்று சேர்த்து ஒரு வண்டி சக்கரம் போல் வட்ட வடிவமாக செய்தார். தன் மனதில் மகேஸ்வரியையும் மகேஸ்வரனையும் தியானித்த வண்ணம் அவர் அந்த தற்பை வட்டத்தை கீழே பூமியில் வேகமாக உருட்டிவிட்டார். அப்போது அவர் தம்முன் கூடியிருந்த முனிவர்களை நோக்கி, தவசீலர்களே, இந்த சக்கரம் உருண்டு செல்லும் வழியிலேயே நீங்களும் அதை பின்தொடர்ந்து போங்கள். மனித சஞ்சாரம் இல்லாத எந்த கானகத்தில் அது சிதறி விடுகிறதோ அந்த இடம்தான் நீங்கள் தவம் ஏற்றுவதற்கு ஏற்ற இடமாகும் என்றார். முனிவர்கள் அவரை வணங்கி விடைபெற்று கொண்டு உருண்டு செல்லும் அந்த சக்கரத்தையே இடைவிடாமல் பின்தொடர்ந்து செல்லலானார்கள். அந்த சக்கரம் கடைசியில் ஒரு வனப்புமிக்க பாறாங்கல்லின் மீது வந்து மோதி கூர் மழுங்கி விழுந்தது. தாங்கள் தவம் செய்வதற்குரிய தகுந்த இடம் அதுவே என்று எண்ணி முனிவர்கள் மகிழ்ந்தார்கள். தருப்பையின் காரணத்தால் அந்த இடம் நைமி சாரண்யம் என்று பெயர் பெற்றது. கங்கை நதியானவள் சந்திர மண்டலத்திலிருந்து வெளிப்பட்டு இமயமலையின் அடிவாரத்தின் வழியே பூரூகத்தில் பகீரதனுக்காக இறங்கி வந்த இடம் அந்த நைமி சாரண்யமாகும். அந்த கங்கை விரிசடை பெருமானின் திருமுடியில் சூடியிருக்கும் வண்ண மலர்களினால் நறுமணம் பெற்று திகழ்கிறது. அப்படிப்பட்ட கங்கையின் மகத்துவத்தினால் அந்த நைமிசாரண்யம் என்னும் வனம் புண்ணியம் நிறைந்த இடமாகவும் உலக அனைத்தையும் மிகவும் தூய்மைப்படுத்தும் தன்மை படைத்ததாகவும் விளங்கியது. அந்த வனத்தில் பல வகை மரங்கள் நிறைந்திருக்கும். வானலாக ஊங்கி வளர்ந்து குளிர்ந்த நிழலை பரப்பும் அம்மரங்களில் பறவை இனங்கள் கும்பல் கும்பலாக பறந்து வந்து அமர்ந்து இன்னிசை பாடிக்கொண்டிருக்கும். மரங்களைத் தவிர பலவிதமான செடி கொடிகளும் அவ்வனத்தை அழகுபடுத்தின. மேலும் அங்குள்ள நீர்நிலை மிகவும் தெளிந்தும் இனிமையை பாடுவதாகவும் விளங்கும். எனவே அத்தகைய நைமிசாரணியத்தை தவம் செய்வதற்கு தகுந்த இடமாக முனிவர்கள் பாவித்து கொண்டு உமாநாதரான சிவபெருமானை மகிழ்விப்பதற்காக அவ்வந்தனர்கள் அவ்வனத்திலேயே நீண்டகாலம் தவம் புரிந்தார்கள். நந்தீஸ்வரன் அருளால் எல்லாம் நிறைவாகட்டும். வாழிய நலம்.